பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் பேராலே ஆமென். விழித்தெழு அப்படின்ற ஒரு செய்தியை நான் சுமந்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பாடல 57வது திருப்பாடல 8வது வசனம்தான் அந்த விழித்தெழு அப்படின்ற வசனமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக நம் உள்ளமும் உடலும் விழித்துக் கொள்ளும்படி ஆஜபம் செய்வோம். நன்மைகளின் இருப்பிடம் ஆகிய இறைவா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக வரப்போகிற ஆபத்துக்களை தெரிந்து கொண்டு வெளிப்படை எங்களுக்கு கற்றுத்தாரும். தூய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உள்தூண்டுதலை கொடுத்து நாங்கள் விழிப்போடு செயல்படுவதற்கு எங்களுக்கு அருள் புரியும். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னீர். நாங்கள் விழித்தெழுந்து மற்றவர்களை நாங்கள் உறுதிப்படுத்த எங்களுக்கு அருள் புரியும். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். திருப்பாடல் 57:8, என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன், வைகரை நான் சோம்பேறியாக்குவேன் அல்ல, விழித்தெழ செய்வேன் அப்படின்னு. இதை திருப்பாடல் 35:23 சொல்கிறேன், கடவுளே கிளந்தெழும், என் தலைவரே விழித்தெழுந்து என்னை எனக்கு நீதி வழங்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். நீதி வழங்கும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 51:9 வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, விழித்தெழு விழித்தெழு, ஆண்டவரின் புயமே ஆற்றலை அணிந்து கொள், பண்டைய நகர்களில் முந்தைய தலைமுறையிலும் செய்தது போல விழித்தெழு என்று சொல்லி சொல்லுகிறார். விழித்தெழுதல், விழித்தெழவில்லை என்றால் விழுங்கி விதுங்கி போக வேண்டியதுதான். விழிப்புணர்ச்சி என்பது ரொம்ப அவசியமானது எல்லாவற்றிலும். அப்படியே செம்மறியாடு மாதிரியே போயிட முடியாது, சொல்றதெல்லாம் கேட்டு விழிப்படைய வேண்டாம். ஏன் எதற்கு என்ற கேள்விகளின் வழியாக விழிப்புணர்ச்சி வருகிறது. இதுதான் வந்து ஒரு விதமான புரட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இளைஞர்கள் இன்னைக்கு வந்து விழிப்புணர்ச்சி அடையவில்லை. அவர்கள் வந்து இந்த சினிமா தியேட்டருக்கும் நடிகர்களுக்கும் இன்னைக்கு அடிமையாகி, நிழலுக்கு அடிமையாகி போனவர்கள். பாவம், உண்மையிலேயே அவர்களை குறை சொல்லுவதற்கு வழியே இல்லை, அவ்வளவுதான் அவர்களுக்கு உள்ள தகுதி, விழிப்பணைய முடியவில்லை. இப்படி இந்த சினிமா கட்அவுட்களுக்கும் சினிமா தியேட்டர்களில் இருக்க வரக்கூடிய நிழல் மனிதர்களை உண்மை என்று சொல்லி நம்பிக்கொண்டு பாலாபிஷேகம் செய்து கொண்டு விழிப்பில்லாமல் இன்னைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த விழிப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒன்றுமே இல்லை. விழிப்புணர்ச்சி இல்லாதவன்கிட்ட போய் நீங்கள் வந்து இது தவறு இது ரைட்டு என்று சொல்லி ஒரு புரட்சியை உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமானது. இரண்டாவது, சாதிகள் வெறி மத வெறிகள் உள்ளவர்களிடத்துல இன்னைக்கு வந்து ஒரு நன்மை கெட்டது நல்லது கெட்டது என்ற விழிப்புணர்ச்சியை கொடுப்பது ரொம்ப கஷ்டமானது. அவர்கள் வந்து ஊறி போய்விட்டார்கள். ஜாதி மதம் இதுக்குள்ளே ஊறி போனவர்களை அதில் இருந்து வெளியே கொண்டு வருகின்ற புரட்சியை செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு ரொம்ப அவசியம் என்ன அப்படின்றத நாம எல்லாரும் தெளிவா தெரிந்திருக்க வேண்டும். விழிப்புணர்ச்சி அப்படின்றது வரக்கூடிய இந்த உணவை நாம் சாப்பிடுவதனால் வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன, அதான் விழிப்புணர்ச்சி. இன்னைக்கு வரக்கூடிய இந்த கோழிகள், இந்த பிராய்லர் கோழி, இவையினால் அன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு விதமான நோய்கள் வருகிறது என்று சொல்லி தெரிந்து கொள்வதுதான் விழிப்புணர்ச்சி. பிள்ளைகளுக்கு இதை கொடுக்காதே, இதை கொடுத்தால் நல்லது இல்லை அப்படின்றத தெரிந்து கொண்டு பெற்றோர்களுக்கு வருகின்ற வழிதான் விழிப்புணர்ச்சி அப்படின்றது. இந்த விழிப்புணர்ச்சியை எப்போது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாமல் அது ரொட்டீனாக அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறானோ, அப்போது அவருடைய வாழ்க்கை தவறாகவே போய்விடும், ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த விழிப்புணர்ச்சி தேவைங்க. அந்த தேவைன்றத தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்தீங்கனாக்க நல்லா இருக்கும். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, விழித்தெழு விழித்தெழு சீயோனே, உன் ஆற்றலை அணிந்து கொள், திருநகர் எருசலேமே, உன் அழகுற ஆடைகளை அணிந்து கொள், விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரமாட்டான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த விழிப்புணர்ச்சியை ஆண்டவரே நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவரே கொடுக்கிறார். இது அடிமைத்தனத்திலிருந்து நீ புரிஞ்சுக்க, முதல்ல விழித்து வா அப்படின்னு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வா, நீ இந்த சினிமா கட்அவுட்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த தீமையிலிருந்து நீ வெளியே வா,
விழிப்புணர்ச்சி அடை அப்படின்னு. சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய வீரர்கள், பெரிய கம்பு சுற்றுறாங்க, அதனால 1000 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒத்தைக்கு ஒத்தனாக்கா ஒருத்தனை கூட அடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னாக்கா அவங்கள நிழல் மனிதர்கள், நிழல். அதை கேமராவில் வச்சு அவங்க கம்பு சுத்தும் போது 10 மடங்காக சுற்றுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் கம்பு சுற்றுறதுக்கு நீ கிரவுண்டில் நீங்கள் விட்டு பாருங்கள், அவங்க விட்டு விளாசுவாங்க. நடிகர்களை காட்டிலும் 10 மடங்கு அழகாக நம்ம இதில் சுற்றுற பிள்ளைகள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள்லாம். எனவே இது வந்து இப்படித்தான் வாழ்க்கை. இந்த ஒரு நிழல் மனிதர்கள் தான் நமக்கு தஞ்சம். இப்படித்தான் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும், இதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்பில்லாமல் இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய குடி. குடிக்கின்ற போது ஒரு மனிதன் அழிந்து போகிறான், நம்ம குடும்பமெல்லாம் இன்னைக்கு போயிடும், நம்மளை நம்பி 4 பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து இந்த கேடுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னறிவிக்கிறதுக்கு பேர் எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சு. இதை சாப்பிடாத, உனக்கு வியாதி வரும். ஏன் அப்படின்னாக்க இதனுடைய விளைவு, இதனுடைய பிரச்சனை, இதனுடைய பக்க விளைவு இவ்வளவு இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வை இன்னைக்கு கொடுத்தல் அப்படின்றது ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு தமிழக இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது விழிப்புணர்ச்சி. விழிப்புணர்ச்சி இன்னைக்கு அதிகம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணை கட்டி, குதிரை எப்படி வந்து ஒரு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலையும் கண்ணை கட்டி ஒரு திசையிலே போய் கொண்டு இருக்கிறதோ, அதே போல் தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு வந்து குதிரையின் கண்ணை கட்டியது போல ஒரு வழியிலே போய் கொண்டு இருக்கிறார்கள். அதை விட்டு அவர்கள் வெளிப்படைய வேண்டும், அதை விட்டு வெளியேற வேண்டும். நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைகளும் படிக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா படிக்கணும். இவனுக்கு பாலாவசியம் பண்ணுறதுனால நம்ம முன்னேறிட முடியாது அப்படின்னு சொல்கிற விழிப்புணர்ச்சினைக்கு எப்போது சமுதாயத்திலே வருகிறதோ அதுதான் முக்கியமானது. இதைத்தான் ஆண்டவர் வெளித்தலு வெளித்தலு சியோனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். வரப்போகிற தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்காக வெளித்தலு அப்படின்றார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, விழிப்புணர்ச்சியை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி தவறுகிற போது நாம் பலவிதமான கேடுகள் பின்னாலே வரப்போகிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த இன்னைக்கு ரசிகர்கள், நிழல் மனிதர்களை இன்னைக்கு பின்பற்றி கொண்டு வரக்கூடிய இவர்கள், இவர்கள் படித்த படிப்பு எல்லாமே வந்து வீணாய் போய்விடுகிறது. ஒரிஜினலான ஒரு வீரனுக்கு இன்னைக்கு 1000 ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கரெக்டு, ஆனால் ஒன்றுமே தெரியாதவனுக்கு இன்னைக்கு போய் இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை காட்டிலும் நாட்டில் வேறொரு கேவலமும் தருத்திரியமும் வேற ஒன்றுமே இல்லைங்க, அது வேற ஒன்றுமே இல்லை. எனவே அன்பு சகோதர சகோதரிகள், என்னுடைய தலைவன் படம் வந்து விட்டது, என்னுடைய தலைவன் படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இரவு பகலாய் ஓடி உழைக்கிறார்கள். ஒரு காலத்திலையும் நீ முன்னேற முடியாது. எச்சரிக்கை, நீ ஒரு காலத்திலையும் முன்னேற முடியாது. இறுதி வரையிலும் நீ வறுமையும் வெறுமையும் சந்தித்துத்தான் நீ இருக்க வேண்டும். அதை விட்டு வெளியேறு. நிழல் மனிதர்களே அல்ல, எச்சரிக்கையோடு அதை விட்டு வெளியேறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார். விழிப்படையுங்கள், பெற்றோர்களை கவனியுங்கள், பிள்ளைகளை கவனியுங்கள், அவர்களை படிக்க வையுங்கள், நன்றாக உயர்த்துங்கள். எனவே இன்றைக்கு இந்த விழிப்புணர்ச்சி தேவை. அரசாங்கம் இன்றைக்கு சொல்லு, அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்லுவார்கள், தலைவர்கள் சொல்லுவார்கள், அதை தருகிறோம் இதை தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். எச்சரிக்கையோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். உங்கள் கையே உங்களுக்கு உதவி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அந்த விழிப்படைந்து தீமையிலிருந்து நாம் புறப்பட்டு ஆண்டவருக்கு முன்னால் ஜெயிக்கிறவர்களாக நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி. இரக்கத்தின் உருவான இறைவா, இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட சாமி உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் வழியாக ஆண்டவரே இதோ வெளிப்படைய கிருபை செய்வீராக. தன்னிலும் தன்னுடைய சுய வாழ்க்கையிலும் பிற வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நாங்கள் விழிப்பில்லாமல் இருக்கிற இந்த நிலைகளை கடந்து நாங்கள் விழிப்படைய கிருபை செய்வீரா. நாங்கள் விழிப்பில்லாமல் இருப்பதனால்தான் இன்னைக்கு பலவிதமான அரசியல்வாதிகள் எங்களை இன்னைக்கு சீண்டி சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விழிப்படைந்தால் உண்மையிலேயே மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே உருவாக்க முடியும், ஆண்டவருடைய பெயராலே உருவாக்க முடியும் என்று சொல்லி நம்பி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி.